வணக்கம் கேர்ள்ஸ், நம்ம இன்னைக்கு கேம்ப்ளே பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிகேஸ்டி கேம்ப்ளே தான் பார்க்க போகிறோம். பிகேஸ்டியில் வந்து அப்டேட் வந்து ரொம்ப நாளாக ஆகுது, ஆனால் நம்ம இன்றைக்கி தான் போடுறோம். அது என்ன காரணம்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் என்னத்தை சொல்கிறது, அது என்னத்தையும் சொல்ல முடியாதுனால சரி கொடுக்க பார்த்துக்கலாம். ஓகேங்களா? சரி, வந்த அப்டேட்டு வரப்போகிற அப்டேட் இல்லை, வந்திருக்க இப்போ இன்றைக்கி வந்திருக்க அப்டேட்டை மட்டும் நம்ம இன்றைக்கி வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? இன்றைக்கி எங்கடா அப்டேட் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க. இன்றைக்கி இல்லைங்க, முன்னாடி வந்துச்சு. ஐயோ, இன்றைக்கி நான் ரொம்ப வளர்கிறேன் போல இருக்கே, அதை விடுங்க பார்த்துக்கலாம். ஓகேங்களா? சரி, இருக்கிற எமோஜி எல்லாத்தையும் தட்டி எல்லாருக்கும் வந்து ஆய் சொல்லிட்டு நேராக நம்ம வந்து போகலாம். ஓகேங்களா? நேராக போயிட்டு என்னென்ன கொடுத்துருக்காங்க, நம்மள்ட்ட என்னென்ன இருக்குது, ஏதோ புதுசாக ஆர்மர் வந்திருக்கான், புதுசாக பைக் வந்திருக்கான். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து எனக்கெல்லாம் வீடுலாம் கொடுத்துருக்காங்களா, என்ன நம்பி ஒரு வீடு கொடுத்துருக்காங்களா, என்னாலே நம்ப முடியலையே. பார்க்கலாம், இருங்க, என்ன தான் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? எல்லாட்டையும் வந்து நான் ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ப்ரோ, எல்லோரும் வந்து என்ஜாய் பண்ணுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லிடலாம். அப்புறம் எல்லாருமே வந்துட்டு வீட்டுக்கு வாங்க ப்ரோ. என் வீட்டில் வந்து கறி சாப்பாடுலாம் சமைச்சு வச்சுருக்கேன், வந்து ஒரு புடி பிடிச்சிட்டு போங்கங்கிறாங்க. கடைசியாக வரேன் ப்ரோ, கடைசியாக சாப்பிட்டுக்கலாம். ஓகேங்களா? நம்ம வந்து இவங்களாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க, இவங்களை வந்து பார்க்க வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா வந்து நமக்கு தான் வயிற்றெல்லாம் வலிக்கும், அதனால் வந்துட்டு கடைசியாக வந்து சாப்பிட்றேன். ஓகேங்களா? சரி, நம்ம வந்து போகலாம் அப்படியே. நேராக போயிட்டு என்னென்ன வீடு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகேங்களா? சரி, இது என்னடா, இது என்னமோ அக்னி குண்ட மாதிரியே கிடக்குது, என்னன்னே தெரில இது. அதை அப்படியே தட்டி விட்டு என்ன கிடைக்குதுன்னு பார்க்கலாம். ஓகேங்களா? சரி, ஒரு 50 இழுச்சவாயனை கொடுத்துருக்காங்க, அந்த இழுச்சவாயனை வாங்கி வச்சுக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்மளை நம்பி ஒரு வீடு கொடுத்துருக்காங்க, அதுவும் அட்மின் வீடு கொடுத்துருக்காங்களா. அட்மினே, நீ ரொம்ப நல்லவன்டா, நீ இருக்கிறதுலே ரொம்ப நல்லவன்டா, எனக்கெல்லாம் கூட கொடுக்குற பார்த்தியா, நீ நல்லா இருப்படா அக்கா பார்த்தீங்களா இல்லையா, நமக்கு அவனோட கூட நமக்கே கொடுத்துட்டான், நல்ல பையனாக இருப்பான் போல இருக்கு. சரி, அந்த ஊடையும் நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? எடுத்துக்கிட்டு இப்போ அப்படியே போயிட்டு என்னடா வெட்ட வழியாக கிடக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். அப்போ தான் பா எனக்கே தெரிஞ்சு அங்கே வந்து அப்படியே வந்து ஆன் ஆஃப்னு கேட்குது பார்த்தீங்களா, அது ஆன் கொடுத்து அப்ளைன்னு கொடுத்தேன், லோடாக ஆரம்பிச்சிருச்சு. பார்த்தா எங்களுக்கே தெரியுது லோட் ஆகுதுன்னு அப்படின்னு சொல்லுவீங்க. இருங்க, லோடாகி முடிச்சதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். ஓகேங்களா? இருங்க, பொறுத்து இருந்து பார்க்கலாம். ஓகே, லோடாகி சீக்கிரமாக முடுறா தம்பி, என்ன தம்பி நீனு சோக்க, வா 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 வா, இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது, அதுக்கே இந்த முக்கு முக்குற. ஓகேங்க, ஃபைனலி வந்துடுச்சுங்க. ஓகேங்களா? அங்கே பார்த்தா உங்களையே தெரியும், அட்மினோட ஹவுஸ் நமக்கு அப்படியே வந்துடுச்சு. உள்ளே வந்து பார்க் ஓவர்லாம் வச்சு பயங்கரமாக வந்து பண்ணியிருக்காரு அட்மினே. இருக்கிறதே மிகப்பெரிய பணக்காரராக இருப்பார் போல இருக்கு, பணம் வசதி உள்ளவராக இருப்பார் போல இருக்கு. சரி, நம்ம அப்படியே வந்து மேலே ஏறலாம். என்னடா ஏற மாட்டேறேன், ஏறா அங்கே பார்த்தீங்கன்னா இல்லையா, லிஃப்ட்லாம் வச்சுருக்காரு அட்மினே, வேறு லெவலு. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து பார்க் ஓவர்லாம் இருக்குது, அது போல் நிறையா வந்து இந்த இடத்துல வந்து கொண்டு வந்து வச்சுருக்காங்க. நல்லா தாங்க இருக்குது வீடியோ, நான் இன்றைக்கி தான் பார்க்குறேன் அட்மினோட அவசையை. ஓகே, இது மேலே நின்று நம்ம கொஞ்சம் நேரம் சவாரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், நன்று நிறைய கொடுத்துருக்காங்களா, நம்மளை நம்பி நிறைய கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் வந்து உங்களுக்கு காட்டணும்ல. அது எல்லாத்தையும் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு வந்து தெளிவாக வந்து காட்டுறேன். ஓகேங்களா? அப்படியே வந்து சவாரி போகலாம். போடு, ஓடு ஓடு ஓடு, ஓட்டமாக ஓடு தம்பி, என்னடா ஓடாமல் நின்றுக்கிட்டே இருக்க, என்னங்க ஓடாமல் நின்றுக்கிட்டே இருக்கான், சரி கொடுங்க கொஞ்சம் நேரம் இங்கேருந்து நம்ம வந்து அப்படியே பார்த்துட்டு இந்த அழகை ரசிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னா நேராக போயிட்டு பார்க்க தான் போகிறோம், என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க தான் போகிறோம். ஓகேங்களா? வேறு எதுவும் பண்ண போகிறது இல்லை, எதுவும் வாங்குற மாதிரி கொண்டு வரல, அதனால் வந்து இருக்கிறத மட்டும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் போகலாம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் வேறு என்னென்ன இருக்குது, ஆமாம், அந்த ஈவெண்ட் பாஸ், அந்த ஈவெண்ட் பாஸ் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அந்த ஈவெண்ட் பாஸையும் நம்ம இன்றைக்கி வந்து மேக்ஸ் பண்ண போகிறோம். அதாவது ஃபுல்லாக வந்து டைமண்ட் கொடுத்து விளாடாமலே உட்கார்ந்த இடத்துல எல்லாத்தையும் வந்துட்டு என்ன பண்ண போகிறோன்னா முடிக்க போகிறோம். ஓகேங்களா? முடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னா இருக்கிறத தான் பார்க்க போகிறோம். எதனாலலாம் பார்க்க போகிறோம் அப்படின்னு போய் கேட்பீங்க, எனக்கே தெரிலங்க, என்னமோ மாதிரி நாடி பேசிக்கிட்டு இருக்கேன். எனக்குள்ளே வந்து கோஸ்ட் கோபால் பூந்துட்டார், அதனால தான் வந்து கோஸ்ட் கோபால் மாதிரி நானே பேசிக்கிட்டு இருக்கேன். சரி, இப்போ வந்துட்டு நேராக போயிடலாம். ஆமாம், ஒரு ரொம்ப ஒரு முக்கியமான விஷயத்தை நான் வந்து சொல்ல மறந்துட்டேன், என்னென்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கா, இப்போ தான் சேனலுக்கு பார்த்தீங்கன்னா மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுங்க, பெல்லைக்கான தட்டி ஆளில் வச்சுருக்கேன், மறக்காமல் வந்து லைக்கு ஷேர் சப்ஸ்கிரைப்லாம் வந்து தட்டி தெரிக்க விட்டுருக்கேன். அப்போ தான் ஒரு இன்ஃபினிட்டி மோட்டிவேஷனாக இருக்கும், அது எனக்கே தெரியாதுங்க அந்தளவுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். மறக்காமல் இதெல்லாம் பண்ணிடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். நீங்கள் பண்ணாதான் பண்ணலாம் அழுதுருவேன், பண்ணிடணும். ஓகேங்களா? பண்ணாமல் இருக்கக்கூடாது, பண்ணிடணும். லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் அதெல்லாம் முக்கியம். ஓகேவா? சரி, இப்போ போயிட்டு அப்படியே ஒரு ரவுண்ட் அடித்து பார்க்கலாம் என்னென்ன இருக்குது, என்னென்ன கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகேங்களா? சரி, என்னப்பா இருக்குது, எங்கே பார்த்தாலும் தூணை ஊனி வச்சுருக்கான் அடையமண்டா, ஏன்டா எங்கே பார்த்தாலும் என்னத்தையும் ஊனி ஊனி வச்சுருக்கான் பாருங்க. அங்கே பார்த்தீங்கன்னா மேலே கம்பிலாம் வச்சுருக்கான், இங்கே வந்து ஃப்ளவர் வேறு லெவலில் இருக்கே, இந்த இடமே பக்கத்துக்கு செம்மையாக இருக்குங்க, பார்த்தா உண்மையே வந்து வேறு லெவலில் இருக்குல்ல, பாருங்களேன் வேறு லெவலில், சும்மா பயங்கரமாக பண்ணி வச்சுருக்கான் அட்மீனு. ஆனால் இங்கே தொலைஞ்சு போயிட்டான், எங்கே போனான்னு தெரில, வீட்டுக்கு வர தெரியாதா அவனுக்கு, நான் அப்பயே சொன்னேங்க போகும்போது ஒரு வேர்க்கடலையே கீழே போட்டுக்கிட்டே போயிருக்கணும் நின்று, அப்போ தான் நீ காணாமல் போயிருக்க மாட்டேன், எங்கே போயிருந்தாலும் அந்த வேர்க்கடலை பின்னாடியே நீ வந்திருக்கலாம் அப்படின்னு நான் சொல்லி ஐடியாலாம் கொடுத்தேன். மதிக்கலைங்க, நம்மளே மதிக்கலவன், தொலைஞ்சு போட்டு விடுங்க.
அதுக்கப்புறமா வந்து நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னு சொல்லலாம், மிஸ்ஸிங் காணவில்லை, நம்மளோட அட்மினை வந்து காணவில்லை, எவனை கடத்திட்டு போயிட்டா அவனை போய் கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்த்துலாம் அப்படியே வந்து தண்ணிக்குள்ள போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணிக்குள்ளலாம் போகிறோம் பார்த்தீங்கன்னா வேற லெவலாக ப்ரோ பிளேயருங்க, நான் மிகப்பெரிய ப்ரோ பிளேயர், அது ஒன்றுமே கிடையாது. அந்த இடத்துக்கிட்ட போயிட்டு அந்த சைடில் நின்று அப்படியே வந்து கீழே போனீங்கன்னா தண்ணிக்குள்ளே வந்துடுவீங்க, ரொம்ப ஈஸி தான். இது வந்து அவ்வளோ பெரிய கம்பி கட்டுற விஷயம்லாம் கிடையாது, ரொம்ப ஈஸியான விஷயம் தான். ஓகேங்களா? சரி, இப்போ அடுத்து அங்கே பார்த்தீங்களா இல்லையா, பட்டம்லாம் வச்சுருக்காங்க பையன். அடே தம்பி, பட்டம்லாம் ஓ பட்டம்லாம் விட்டுருக்காங்களா? சரி, நம்ம அப்புறமா போய்ட்டு அது எங்கே இருக்குன்னு சொல்லி பார்த்து இன்றைக்குள்ளே நம்ம வந்து வாங்கிடுவோம். ஓகேங்களா? இன்றைக்கி வந்து எங்கே இருக்கோ அது அது எல்லாத்தையும் நம்ம இன்றைக்கி வந்து வாங்கிட்டு வந்துடுறோம். சரி, அப்புறம் அவனை பெட்பேடு தான் எத்தனை வாங்கி வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு பாருங்கள், அந்த எல்லோ பேடுக்காக தான், வேறு எதுக்காகவும் இல்லை. கொடுத்துட்டானோ எல்லோ பேடு கொடுத்துட்டானோ பார்த்தீங்கன்னா இல்லையா, ஆடா போங்களாடி எல்லோ போடுக்கு நான் எவ்வளோ நாள் தாண்டா அழகிறது, ஆளாள் வந்து ரெண்டு ஓப்பன் பண்ண மூணு ஓப்பன் பண்ணுன்னு வெறுப்பேத்துறாங்க. ஆளா நான் வந்து இத்த எப்போ வரை வந்து ஒரு 100 மேலே ஓப்பன் பண்ணியிருப்பேன்டா, ஒன்றாவது கொடுத்தீங்கன்னாடா ஒழுங்காக ஒன்றாவது கொடுத்தீங்கன்னா ஓடவே கொடுக்க மாட்டேன் மயிலாடு ஏமாத்துறானோ. சரி பரவாயில்ல, என்ன பண்ணுறது நமக்கு கிடைக்காதுன்னு தெரிஞ்சு போச்சு. அதனால் வந்து அப்படி நம்ம வந்து சுற்றி பார்க்குறத தொடரலாம். ஓகேங்களா? எங்கே பார்த்தாலும் வந்து என்னென்னமோ வச்சுருக்காங்க. ஓகே, இது என்னங்க, இது குதிரை மாதிரியே இருக்குது. ஓகே, ஜம்பிங் மிஷினா வேற லெவலு. அப்படி நம்ம வந்து வெளில போயிலாம், வந்துட்டாங்க வந்துட்டான் ஒசாமா பின்டன் வந்துட்டான், அங்கிள் அங்கிள்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்துடுறாங்க. சும்மு கடுவாயோ என்ன போலற, சரி கொடுங்க. இங்கே எல்லோரும் வந்து என்னை புண்படுத்துகிறாங்க, மக்களே எல்லோரும் என்னை வந்து புண்படுத்துகிறாங்க, அங்கிள் அங்கிளுங்கிறாங்க. நான் அங்கிள் மாதிரியா இருக்கேன், அங்கிள்லாம் கிடையாதா தம்பி, நான் வந்து இப்போ தான் 5வது படிக்கிறேன், என்ன போய் அங்கிள்னு சொல்கிறீங்க பார்த்தீங்களா? உங்களுக்கு வந்து அப்புறம் என்னை வந்து யாரும் தெரியாதுல்ல, அதனால தான் அங்கிள்னு சொல்கிறீங்க. தெரியும், இன்னும் ஒரு கொஞ்சம் நாளில் தெரியும். அதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணணும். சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க, அப்போ தான் வந்து நான் அங்கிளா இல்லை குழந்தையா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரியும். சரிங்களா? சரி, இப்போ வந்துட்டு அடுத்ததான் எங்கே போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து ஆர்மர் அப்புறம் வேறு என்ன கொடுத்துருக்காங்க, பைக்கு, அந்த பைக்கெலாம் பார்த்தாச்சு. இப்போ வந்து ஆர்மரை நம்ம வந்து பார்க்கலாம், ஆர்மர் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகேங்களா? ஆல்ரெடி அந்த ஆர்மரை வந்து நான் வந்து எக்யூப் பண்ணி வச்சுட்டேன், அதனால் அந்த ஆர்மரை போட்டு அப்படியே மாறிட வேண்டியதான். அங்கே பார்த்தீங்களா பையன் பார்க்குறதே ஏலியன் மாதிரியே இருக்கான், கையில் பாருங்கள் என்னமோ வந்து பேட் ஸ்மால் வந்துக்கிட்டு இருக்கு. தம்பி கையை கூட கழுவ மாட்டேடா, அது கூட உனக்கு நேரம் இல்லை, இங்கே பாருங்கள் கையை என்னடாமா இப்போ பார்த்தீங்களா இல்லையா அப்படியே மறைஞ்சி போகிறாங்க. மிகப்பெரிய மேஜிக்காரனாக இருப்பான் போலரையே, டாக்டர் ஸ்டாஞ்சியே வந்து தோக்கடிச்சிருவான் போல இருக்கு. அங்கே பார்த்தீங்கன்னா இல்லையா அப்படியே வந்து டெலிபோர்ட் ஆகி போகிறாங்க, வேற லெவலில் இருக்கான் பையன். இப்போ தான் நான் பவரே யூஸ் பண்ணி பார்க்குறேன், பயங்கரண்டாடே வேற லெவல் பண்ணியிருக்கீங்க, இந்த ஆர்மர் வந்து நல்லா இருக்கும் போல இருக்கே. சரி, இந்தமாரி நம்மளுக்கு இந்த ஆர்மர் தான், அதனால் வந்து இந்த ஆர்மரே போட்டுக்கலாம். அது யாருன்னு தெரியல, யாரோ ஒருத்தவங்க அழுதுகிட்டே இருக்காங்க. தம்பி நம்ம கூட இருப்போம், அழுவக்கூடாது, இன்றைக்கி என்ஜாய் பண்ணும் ஓகேவா, அதனால் அழுவவே கூடாது. சரி கேட்போம் வருங்க, என்ன சொல்ல சொல்ல அழுதுகிட்டே இருக்கான் அந்த பையன். தம்பி அழுவாதியப்பா, அழுவக்கூடாது, யான் அழுவுறீங்க, என்ன ஆச்சு, குச்சி முட்டாய் வேணுமா, குருவி ரொட்டி வேணுமா, என்ன வேணும்னு சொல்லுங்க, அழுவாதீங்க. என்னங்க சொல்ல சொல்ல அழுதுகிட்டே இருக்கான் நோன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. சரி பரவாயில்ல, விடுங்க பையனுக்கு என்ன கஷ்டமோ அப்புறமா பார்த்துக்கலாம். ஓகேங்களா? அப்புறமா அந்த பையனை வந்து சமாதானம் பண்ணிக்கலாம். இப்போ போயிட்டு என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் நேராக போயிட்டு அடுத்தது என்ன பண்ண போகிறோன்னா ஈவென்ட் பாஸில் தான் நம்ம வந்துட்டு மேக்ஸ் லெவல் பண்ண போகிறோம். அதாவது உட்காந்த இடத்துலையே டைமண்டை கொடுத்து எங்கேயும் போய் ஓடி ஆடி விளையாடாமல் உட்காந்த இடத்துல டைமண்டை கொடுத்து மேக்ஸ் அவுட் பண்ண போகிறோம். ஓகே, இந்த வாட்டி நம்மளால் எதுவுமே வாங்க முடியல, அதனால் வந்துட்டு டைமண்ட் வேஸ்ட்டாக தான் போவோம். அதனால் வந்துட்டு என்ன பண்ணணும்னா இருக்கிறதுக்கு நம்ம கொடுத்துருக்க டைமண்டெல்லாம் வந்து அப்படியே ஈவென்ட் பாஸில் போட்டு எல்லாத்தையும் நம்ம வந்து வாங்கிடலாம். ஓகேங்களா? ஓகே குரோப் தம்பி ஓடு அச்சமிலே ஓடு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் அடிச்சு அடிச்சு அப்படியே வந்து டைமண்ட் டைமண்டாக போட்டுக்கிட்டே போயிட்டே இருக்க வேண்டியதான் நமக்கு வந்து இப்போ வந்து கிடச்சிட்டே இருக்குது. இந்த இதெல்லாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து மேக்ஸ் அவுட் பண்ணிவிட்டு அதுக்குள்ள வந்துட்டு என்ன பண்ண போகிறோன்னா எல்லாத்தையும் வந்து கலெக்ட் பண்ண போகிறோம், என்னென்ன வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகேங்களா? இங்கே பாருங்க, இந்த வாட்டி லெவல் அதிகமாக இருக்குமோ இல்லை இப்போ தான் 12வது லெவலே வந்திருக்குமோ, 4000 லெவல் தாண்டி போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன். பார்த்தா அப்படின்னா இப்போ தான் 14வது லெவலே வரும். சரி, டைமண்டு நிறைய போகிற மாதிரியே எனக்கு ஒரு ஃபீலாக இருக்கே, பார்த்துக்கலாம் என்ன தான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? சரி தம்பி, ஆமூர் வந்து பார்க்குறவங்கெல்லாம் மறக்காமல் வந்து லைக் பண்ணிவிடுங்க, ஷேர் பண்ணிவிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. சரி ஃபைனலி நம்ம வந்து முடிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். என்னங்க 21 தாண்டி போயிட்டுருக்கு? சரி கூடு கூடு கூடு, இன்னும் எத்தனை இருக்குது? ஏங்க என்னங்க, முன்னெல்லாம் 21-22 தான் இருக்கும், இப்போ ஆமாம் 25 தான் இருக்கும். ஆமாம், கரெக்ட் 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 கரெக்ட், மிரட்டு 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 25 தான். ஓகேங்களா? சரி சரி, 25 தான், இந்த 25 முடிச்சாச்சு. இப்போ வந்து நம்ம 1x1 வந்து எல்லாத்தையும் நம்ம வந்து கலெக்ட் பண்ணிடலாம், என்னென்ன இருக்குது என்னென்ன கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே, எடுத்த உடனே இளிச்சவாயன் காயின் கொடுத்துருக்காங்க, இளிச்சவாயன் காயின். ஓகேங்களா? அந்த காயின் கொடுத்துருக்காங்க. அடுத்தது 2 டைமண்டு, அடுத்தது 5 டைமண்டு இருக்குது.
அஞ்சு டைமண்டு அப்புறம் என்ன பக்கையில் இருக்குது, அப்புறம் இளிச்சவாயன் 50 காயின் கொடுத்துருவாங்க. ஓகே, அடுத்தது என்ன இருக்குது, இளிச்சவாயன் காயின் தான் இருக்குது. ஓகே, இதையும் நம்ம வந்து எடுத்துக்கலாம். அடுத்து ரெண்டு டைமண்டு, அப்புறம் வேறு என்னப்பா இருக்குது, ஓகே கையில் மாட்டுற க்ளவுஸ் இல்லை, சாரி 5 டைமண்டு. அடுத்து கீழே வந்து பாக்ஸ் மாதிரி என்னமோ இருக்குது, இது என்ன பாக்ஸ்லேயும் தெரியல, அம்னிட்ரிக்ஸ் மாதிரியே இருக்குது பார்க்குறதுக்கு, அந்த அப்கிரேடோட நெஞ்சில் இருக்கும்போது அதே போலவே இருக்குது பார்க்குறதுக்கு. ஓகே, அப்புறம் வந்து ஒரு க்ளவுஸ், அப்புறம் வந்து அந்த காயின், அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து மறுபடியும் காயின், மறுபடியும் ஒரு 5 டைமண்டு கொடுத்துருக்காங்க. அது எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே காய், நான் வந்து 7 கலெக்ட் பண்ணி பண்ணுறதுக்கா 8 கலெக்ட் பண்ணி விட்டுட்டேன் அது. ஓகே, அப்புறம் வந்து அப்படியே வந்து நம்ம நேராக கலெக்ட் பண்ணிகிட்டே போயிட்டே இருக்கலாம். ஓகே, அடுத்தது என்னப்பா இருக்குது, அடுத்தது 2 டைமண்ட் கொடுத்துருக்காங்க. ஓகே, அதையும் கலெக்ட் பண்ணி வேண்டியதான். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த 200 காயின் கொடுத்துருக்காங்க. ஏதாவது நல்லா கொடுங்கடா, அடே என்னடா நீங்கள் இப்படி பண்ணுறீங்க. ஓகே, இதில் என்னப்பா இருக்குது, இதில் என்ன கிடச்சிருக்கு, என்னங்க குடை கொடுத்துருக்கானோ, அல்லது இந்த குடலாம் எனக்கு வேணாண்டா, வேறு ஏதாவது கொடுங்கடா. ஓகே, ஒரு ஃபேண்ட்டு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது என்ன பூச்செடியா, அது மாதிரி தான் இருக்குது. ஓகே, அடுத்தது அதாவது நல்லதான் இருக்குமேனு பார்த்தேன். இதுக்கு முன்னெல்லாம் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ஈவன் பாஸில் வந்துட்டு என்னென்ன நமக்கு கொடுப்பாங்க, அந்த பறக்கிற ஃப்ளையிங், அந்த ஹாரி பாட்டர் குச்சிலாம் தருவாங்கல்ல, தொடப்ப குச்சி அதெல்லாம் தருவாங்க. இப்போ வந்துட்டு என்னடா இது தந்துகிட்டு இருக்கீங்க, நல்லாவே இல்லைங்க, அதெல்லாம் வந்து எதுவுமே ஒருத்தே இல்லை, இந்த ஈவன் பாஸே வந்து ஒருத்தே இல்லைங்க. உண்மையை சொல்ல போனோம் அப்படின்னா வந்துட்டு இவன் இந்த ஈவன் பார்ட்ஸ் வந்து அந்தளவுக்கு ஒருத்தே கிடையாது, ரொம்ப ஒருத்தே கிடையாது. சரி கொடுங்க, என்ன பண்ணுறது, கொடுத்துட்டாங்க. ஆனால் ஃப்ரீயில் பார்த்திங்க அப்படின்னா வந்து நல்ல நல்லதாகவே இருக்குது. மேலே பார்த்திங்க அப்படின்னா வந்து டைமண்ட் மட்டும் தான், வேறு எதுவுமே இல்லை, அந்தளவுக்கு நல்லதாக வந்து ஈவன் பாஸில் வந்துட்டு ஒன்றுமே இல்லைங்க. கீழே மட்டும் தான் ஃப்ரீயாக இருக்குது பார்த்திங்கன்னா, அதில் மட்டும் தான் நல்லாயிருக்கு. ப்ரீமியமில் வந்துட்டு அந்தளவுக்கு வந்து சொல்கிற அளவுக்கு ஒன்றுமே இல்லை. ஓகே, என்ன பண்ணுறது, ஃப்ரீயாக உள்ளவங்களுக்கு தான் இன்றைக்கி வந்துட்டு செம லக்கு போல் இருக்குது. ஃப்ரீயாக உள்ளவங்களாம் என்ஜாய் பண்ணுங்கள், நிறையா இருக்குது. கீழே உள்ளதில் தான் நிறையாவே இருக்குது, மேலே உள்ளதில் ஒன்றுமே இல்லை, அந்தளவுக்கு வந்து ஒன்றுமே கிடையாது. அடுத்தது என்னப்பா இருக்குது, ஒரு ஷூ, இந்த ஷூ ஏதோ பார்க்கறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கு. ஓகே, அடுத்தது என்னப்பா இருக்குது, இதில் முன்னெல்லாம் ஆர்மர்லாம் கொடுப்பாங்க. ஆமாம், அந்த கிறிஸ்மஸ் அப்டேட்டுக்குலாம் வந்து ஆர்மர்லாம் கொடுத்தாங்க. இந்த வாட்டி பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இதில் ஆர்மரில் ஃப்ரீயாகவே வந்து ஆர்மர் கொடுத்துறாங்க. அந்த ஆர்மர் வந்து பையிங்கில் வந்திருக்கா என்னன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல, எனக்கு வந்து காட்டலை. உங்களுக்கு பையிங்கில் வந்திருக்கா இல்லையாங்கிறத மறக்காமல் வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி விட்டுருக்கேன், நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். இல்லை கண்டென்ட் கிரியேட்டருக்கு மட்டும் தான் கொடுத்துருக்காங்களா என்னென்னு அப்படிங்கிறது எனக்கு வந்து தெரியவே இல்லை. சரி, இப்போ வந்துட்டு அடுத்ததாக போயிட்டு, ஓகேங்க, கடைசியாக பார்த்திங்க அப்படின்னு வச்சுக்கோங்கன்னா அந்த ஜம்பிங் மிஷின் கொடுத்துருக்காங்க. அதாவது அந்த ஜம்ப் பண்ணுவோம்ல, மேலே இருக்கும்னா அவன் பாட்டு ஜம்ப் பண்ணிகிட்டே இருப்பான், நம்ம வந்து ஒன்றுமே பண்ண வேணாம், அது வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து இதில் தான் நல்லா செம்மையாக ஒன்று கொடுத்துருக்காங்க, என்னென்னா இது வந்து யோயோ அப்படின்னு தான் நினைக்கிறேன், யோயோன்னு தான் நினைக்கிறேன். ஆமாம், அந்த கையில் விட்டுட்டு சல்லு சல்லுன்னு அப்படியே மேலே எழுத்தோம் அப்படின்னு வச்சுக்கோங்களா, செம்மையாக வரும். அது எனக்கு ரொம்பவே பிடிச்சது, ரியல் லைஃப்லேயே வந்து அது பயங்கரமாக நான் விளாடுவோம் யோயோ, அது செம்மையாக இருக்குங்கனால வந்துட்டு அதோட மிகப்பெரிய ஃபேன் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அது பார்க்குறப்பலாம் நான் வந்து வாங்கிடுவேன், இப்போலாம் எங்கேயுமே கிடைக்கவே மாட்டேங்குது, கிடைக்கும் எங்கள் ஊரில் கிடைக்கல, வெளியூரில் நான் போனேன் அப்படின்னா வந்து அது இருக்கும், அதை வந்து பார்த்தேன் அப்படின்னா வந்து வாங்காமல் விடவே மாட்டேன், அது எனக்கு ரொம்பவே பிடிக்கும், மைண்ட் ரிலாக்ஸ் ஆகும், அதை பார்த்துக்கிட்டே அப்படியே வந்து செமையாக இருக்கும். அது ஒன்று வாங்கணும், அது எப்போயாவது நான் வெளில பார்த்தேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அந்த யோயோ வந்து நான் வந்து வாங்கினோம். ஓகே, இப்போ வந்துட்டு அடுத்ததாக நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், நேராக வந்துட்டு நம்மளோட ஏர்கார்டுக்கு நம்ம வந்து போயிடலாம். போயிட்டு என்ன பண்ணலான்னா, சாரி அந்த புது ஆர்மர், சாரிங்க அது புது ஆர்மரை நான் வந்து போட்டு போகிறதுக்குள்ளே வந்துட்டு ஏர்கார்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டேன். இந்த புது ஆர்மரை பாருங்கள், இது வந்துட்டு அட்மினோட ஆர்மரு, இதை வந்து அப்படியே வந்து மாடிஃபை பண்ணிட்டாங்க. முன்னாடி இருந்ததோட இப்போ தான் பார்க்குறதுக்கே வந்து செம்மையாக இருக்குது, எவ்வளோ பெருசாகிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். இதுதான் பவர், இந்த பவர் வந்து ரொம்ப நேரமும் இருக்குது, அந்த பவர் போன அடுத்த செகண்டே வந்து நம்மளால் மறுபடியும் அந்த பவரை போட்டுக்க முடியுது. என்னடா வீட்டு உள்ளே போக முடியல, அடே என்னடா பண்ணி வச்சுருக்கீங்க, எங்கே போகிறீங்க, வீட்டுக்குள்ளேயே போக முடியல, அடே போனோம், என்னடா மண்டை முட்டுது, கதவு பெருசாக தான் வைங்களேன், என்னங்க போகவே முடியலங்க, வீட்டுக்குள்ளே என்னால் போகவே முடியல. ஆமாம், இந்த ஆர்மர் நம்ம போட்டிருந்தோம் அப்படின்னு வச்சுக்கலாம், பெருசானோம் அப்படின்னா வந்து வீட்டுக்குள்ளேயே போக முடியல. ஓகே, நான் ஃபைனலி வந்துட்டு நம்மளோட ஏர்கார்டுக்குள்ளேயே நான் வந்து வந்துட்டேன். ஏர்கார்டுக்குள்ளே வந்து அந்த பட்டம் விற்கிறாங்களா, அந்த பட்டம் அப்புறம் வேறு என்னங்க இன்னொன்னமோ வச்சுருந்தாங்க, அதெல்லாம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னு வச்சுக்கலாம், நமக்கு வந்து அதெல்லாம் இல்லை, இதில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு அந்த கேமிங் கன்சோல் மட்டும்தான் இருக்குது, வேறு எதுவுமே இல்லை. ஓகே, இந்த ஆர்மரை வச்சு நம்ம வந்து அது பேர் என்னங்க, கிரேசி ரன்னை நம்ம வந்து ப்ளே பண்ணி பார்க்கலாம், எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போக முடியுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகேங்க, நம்மளோட ஃபேமிலி எல்லாருமே வந்துட்டாங்களா என்னன்னு தெரியல, ரெண்டே பேர் மட்டும்தான் வராங்க. சரி பரவாயில்ல, இவங்களை வச்சே நம்ம வந்து ப்ளே பண்ணி பார்க்கலாம். நிறைய பேரோட போனால் மட்டும் நம்ம வந்து வின் பண்ணிட போகிறோமா, இல்லை இவங்க ரெண்டு பேரோட போனால் மட்டும் தான் நம்ம வின் பண்ணிட போகிறோமா, இந்த ஆர்மரோட பவரை வச்சு எப்படி போக முடியுதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா, வின் பண்ணாலும் பரவாயில்ல, தோத்தாலும் பரவாயில்ல, மீசையை உருக்கடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அப்படியே வந்து கிளம்ப வேண்டியதான். ஓகே, அப்படியே நம்ம வந்து உள்ளே போயிடலாம். உள்ளே போயிட்டு இந்த ஆர்மரை வச்சு நம்மளால் வின் பண்ண முடியுதாங்கிறத பார்க்கலாம். இதை வந்து இப்போ தான் நான் வந்து யூஸ் பண்ணுறேன். ஏங்க, அவன் கையில் வந்து வர்றது வந்து ஃபயர் மாதிரி வருதுங்க, அது வந்து அந்த கையை கழுவாமல் இருந்தால் ஒரு துருணாப்தம் அடிக்குமே, அது கிடையாதுங்க இது. இது என்னமோ வந்துட்டு அவன் கையில் வந்து க்ரீன் கலரில் பவர் மாதிரி வருது. ஓகே, இது விளையாட்டு, ஏங்க இதை கண்ட்ரோலே பண்ண முடிலங்க இந்த இடத்துல வந்துட்டு, என்னால் இல்லை வெள்ளையே என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல, இதுலேயும் வந்து அந்தளவுக்கு என்னால் கண்ட்ரோலே பண்ண முடியலை. ஓகே, இதெல்லாம் வந்து நம்ம வந்து வச்சு பழகணும் போல இருக்குது. அதே போல் தான் ஸ்பீட் ஆர்மரியும் வச்சு என்னால் வந்து கண்ட்ரோலே பண்ண முடியாது, அதே போல் தான் இந்த ஆர்மரியும் வச்சு என்னால் வந்து கண்ட்ரோலே பண்ண
முடியல. பார்க்கலாம் இருக்கு என்னதான் இது அப்படின்னு சொல்லிட்டு ஓகேங்களா. இதுக்கும் வந்துட்டு ஃப்ளையிங் ஆர்மருக்கும் போட்டி வச்சோம் அப்படின்னா வந்து எது ஜெயிக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த வாட்டி பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் நான் வந்து மொக்கையாக தான் வந்துட்டு என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதாவது இந்த ஆர்மரை வச்சு எனக்கு அந்தளவுக்கு எனக்கு வந்து போதில்லை. ஃப்ளையிங் ஆர்மர் அப்படின்னா வந்து ஈஸியாகவே நான் வந்து போயிடுவேன். இந்த ஆர்மரில் வந்து எனக்கு அந்தளவுக்கு போவே தெரியல. இவன் பார்க்குறதுக்கு ஆள் பயங்கரமாக இருக்கான். ஆளாக பச்சை பிள்ளைங்க ரொம்ப பச்சை பிள்ளையாக இருக்கா இங்கே பாருங்கள். ஆமாம் கையில் வேறு பச்சை கலர் வச்சுருக்காங்க, அதனால் இவன் வந்து பச்சை புள்ள தான். அப்படியே வந்துட்டு புடத்தம்பி புடத்தம்பி அவ்வளோதாங்க. ஃபைனலி நம்ம வந்து வந்துட்டோம். எல்லாருக்கும் முன்னாடி போயிட்டுருக்கோமா இல்லையா? ஏங்க நமக்கு முன்னாடி ரெண்டு பேர் போயிட்டாங்க. மூணு பேரோட வந்தோம். மூணு பேரில் வந்துட்டு நம்ம தான் கடைசியாக வரோம். சரி பரவாயில்ல பார்த்துக்கலாம். பண்ணலாம். ஆனால் எல்லாருமே வச்சுருக்காங்க. ஆனால் எனக்கு மட்டும் இங்கே கிடைக்கவே மாட்டேங்குதுங்க. எங்கே பார்த்தாலும் தேடி பார்த்தேன், கிடைக்கவே இல்லை. இன்னும் வந்து ஒரே ஒரு மண்டையன்ட்ட மட்டும்தான் கேட்கல. என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த வந்துட்டு அந்த அண்ணன் இளநீலாம் விற்பான. இளநீ அப்புறம் வந்து நிறைய விற்பான. அவன்கிட்ட தான் நான் இப்போ வரையும் கேட்கவே இல்லை. அவன்கிட்ட போய் நம்ம வந்து பார்க்கலாம் அவன்கிட்ட இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா, இந்த சைடு முன்னாடி ஒரு கடை இருக்கும். அந்த கடையை தூக்கிட்டு தான் இந்த கடையை போட்டிருக்காங்க போல இருக்கு. ஏ மண்டையா எப்படிடா இருக்க, மண்டையில் கேப்பெல்லாம் போட்டு பயங்கரமாக இருக்கே பால் பார்க்குறதையே. சரி அப்படியே வந்து இவன்ட்டு வந்து வாங்கி பார்க்கலாம். இவன்ட்ட இருக்காங்க, இவன்ட்ட இருக்குதா? ஏ பூமராங்குறான் இருக்குங்க, பூமராங்கு. அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அது விசில்லாம் இருக்குது. ஓகே பூமராங்க நம்ம வந்து வாங்கி வச்சுக்கலாம். அடுத்தது வேறு என்ன இருக்குது? ஓகேங்க எல்லாமே இவன்ட்ட இருக்குங்க. குடம் இருக்குது, அம்பர்லாம் இருக்குது. அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு கேட் டச்சை சாரி பட்டம் இருக்குது. அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு அது என்னங்க டைனோசார் வையே, அது என்னன்னு தெரியலையே. சரி அதை வாங்குவோமா வேணாமா? இதுக்கு முதல்ல இதை வாங்கிடலாம், அம்பர்லாம் வாங்கிடலாம். அதுக்கப்புறம் வந்து அதை வந்து வாங்கிடலாம். ஓகேங்களா, அது என்னன்னு தெரியல. டைமண்டு 45 டைமண்ட் கேட்குறானோ அதில் அந்தளவுக்கு ஒருத்தான் என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே தெரியல. ஓகே வாங்கி வச்சுப்போம். ஓகேங்களா, நம்மள்ட்ட எல்லாத்தோ டைமண்டா? ஓகே அப்படி வந்து வாங்கி வச்சாச்சு. இவன்ட்டு என்ன இருக்குது, இது என்ன பண்ணுதுன்னு பார்க்கலாம். என்னடா பண்ணுது அடே? ஏங்க இங்கே பாருங்க, வாயிலேருந்து பபுள்ஸ் விடுதுங்க. அடோ புடோடி கப்பாரு, நான் கூட வந்து பயங்கரமாக பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன். பார்த்தீங்க அப்படின்னா வந்து வாயிலேருந்து பபுள்ஸ் விடுது. ஓகே வேறு என்ன நம்ம வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே அம்பர்லாம் வாங்கணும், அம்பரில் வந்து பவர் கொடுத்து பார்க்கலாம். ஓகே மழைலாம் பெஞ்சுது அப்படின்னா வந்து நம்ம வந்து அப்படியே வந்து கொடை பிடிச்சிட்டு போகலாம். ஆனால் இதுவரையும் நான் வந்து பிகேஸ்டில் மழை பெஞ்சு நான் வந்து பார்த்ததே கிடையாது. நீங்கள் பார்த்துருக்கீங்களா இல்லையா அப்படிங்கிறத மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணி விட்ருங்க. இதுக்கு முன்னாடி வந்து பிகேஸ்டில் மழைலாம் பெஞ்சிருக்கா, ரெயின்லாம் வந்திருக்கா, என்ன அப்படிங்கிறது எனக்கு தெரியல. பார்த்துக்கலாம் முடியுங்க. இப்போ வந்துட்டு அடுத்ததான் நமக்கு வந்து என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அடுத்த தான் வந்துட்டு நம்மள்கிட்ட வந்து பூமராங்க இருக்குது. பூமராங்க விட்டால் மறுபடியும் நம்ம கைக்கு வருமா? ஏங்க வர மாட்டேங்குதுங்க, அப்படியே போய் விழுந்துடுதுங்க. ஆனால் வந்து நம்ம கையிலே தான் இருக்குது. அந்தளவுக்கு இல்லை இல்லை வெஸ்ட்டு அந்தளவுக்கு இல்லை. நான் கூட போயிட்டு அப்படியே ஒரு ரவுண்ட் அடித்து மறுபடியும் நம்ம கைக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன். அந்தளவுக்கு நமக்கு வரல. அப்படியே அது பாட்டு நேராக போய் காவக்குள்ளே விழுந்துருது, நம்மள்கிட்ட வர மாட்டேங்குது. சரி அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு பட்டம் இருக்குது. அந்த பட்டம் வந்து செம்மையாக இருக்குங்க. உண்மையாக வந்து வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க, வேறு லெவல் ஐடியா. சம்மர் வந்ததுனால பட்டம் விட்டுருக்காங்க போல இருக்குது. செம்மையாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் ஹைட்டாக போகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா வந்து செம்மையாக இருக்கும். எல்லாருமே வந்துட்டு மேலே வந்து பட்டம் விட்டுக்கிட்டு ஜாலியாக ஒரு இடத்துல உட்காந்துருக்கலாம். ஆனால் அந்தளவுக்கு யோசிக்க தெரில. இந்த பண்ணுறது விடுங்க, நம்மளவுக்குள்ள யாராலும் யோசிக்க முடியாது. அது அது நிஜத்துலேயும் கேம்லேயும் உண்மை தான். ஓகேங்களா, அடுத்தது வந்துட்டு யோயோ இருக்குது. அந்த யோயோவையும் நம்ம வந்து வச்சு பார்க்கலாம். ஓகேங்களா, இங்கே பாருங்கள் யோயோ வந்து பயங்கரமாக இருக்குது. எனக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு டாயினே சொல்லலாம். அப்படியே வந்து செமையாக நான் வந்து இது ப்ளே பண்ணுவேன். இப்போ வரையும் எனக்கு ஞாபகம் இருக்குது, சின்ன பிள்ளைலாம் இதான் வந்து ப்ளே பண்ணிகிட்டே இருப்பேன். ஒரு மைண்ட் ரிலாக்ஸிங் தரும், செமையாக இருக்கும் யோயோ. ஓகே இந்த யோயோவையும் நம்ம வந்து வச்சுக்கலாம். ஓகே தேவைப்படும். அதுக்கப்புறம் வந்துட்டு அவர் வந்து பாயின்னு சொன்னார். ஓகே ஒரு பாய் போயிட்டு வாபுற, வீட்டை போய் நல்லா சாப்பிட்டுட்டு ஒரு தூக்கத்தை போட்டுட்டு ஈவினிங் வந்து வீடியோ பார்ப்போம். ஓகேவா, வீடியோ பார்க்கணும், பார்க்காம இருக்கக்கூடாது. பார்த்து அப்படின்னா வந்து லைக் பண்ணிடணும். அப்புறம் வந்து அவங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணிவிடு. இங்கே பாருங்க ப்ரோ, இவன் வந்து மிகப்பெரிய ப்ரோ பிளேயரு, பிகேஎஸ்டி மைண்ட் கிராஃப்ட்லாம் மிகப்பெரிய ப்ரோ பிளேயரு. மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்கன்னு அப்படியே உங்கள் ஃப்ரெண்டுக்கு எல்லாருக்கும் சொல்லிடணும். ஓகேங்களா, சரி அடுத்தது வந்துட்டு இது என்னங்க, இது என்னங்க கையில் அலாவுதீன் அற்புத விளக்கு மாதிரியே இருக்குது. ஆனால் வந்து ஒரு பையன் வந்து மேலே வந்து சிரிச்சுக்கிட்டு இருக்கான், என்னன்னே தெரில. போங்க அடுத்தது வேறு என்ன இருக்குது, வேறு என்னங்க இருக்குது, வேறு இல்லைங்க. அவ்வளோதான், நம்ம இவ்வளோ தான் நம்ம வந்து பைக் பண்ணியிருக்கோம். அதனால் வந்து வேறு எதுவுமே இல்லை. அப்புறம் வந்து ஒருத்தரோட வீட்டுக்கு வந்தேன். இந்த வீட்டில் பார்த்திங்க அப்படின்னு செமையாக இருந்துச்சு. இங்கே பார்த்தா உங்களுக்கே தெரியும், இதோட பேர் கூட என்னமோ சொல்லுவாங்க. இது வந்து நான் வந்து வாங்கலை, ஆனால் வந்துட்டு இது வந்து செமையாக இருக்கும். இதுவும் வந்து அந்த யோயோ மாதிரியே வந்து மைண்ட் ரிலாக்ஸிங் பண்ணுறதுக்காக இதை வந்து வச்சுருப்பாங்க. இது வந்து செமையாக இருக்கும் இந்த டாயும் வந்துட்டு. ஆனால் இது பேர் தான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியவே இல்லை. தெரிஞ்சுன்னா மறக்காமல் வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்
கமெண்ட் பண்ணி விட்டுருங்க. இப்போ பாருங்கள் வேறு லெவலில் இருக்குல்ல, அழகாக வந்து ராட்டினத்தில் உட்காந்து போகிற மாதிரியே இருக்குது, சூப்பராக இருக்குங்க. இது வந்து செம்ம ஃபன்னாக இருக்குது, சூப்பராக கொண்டு வந்திருக்காங்க. ஓகே கைஸ், நானும் வந்து இதோட வீடியோவை எண்ட் பண்ணிக்கிறேன். இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பை பை கைஸ். லைக் பண்ணலாம், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பை பை.